யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டம் அரசின் கொள்கை திட்டத்திற்கு ஏற்ப பல்வேறு அபிவிருத்திகளுடன் முன்னேற்றம் கண்டு வருகின்றது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வாழ்வின் எழுச்சி தேசிய நிகழ்ச்சி திட்ட பயனாளிகளுக்கான வாழ்வாதார தொழில் உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்வில் பனை சார்ந்த தொழில்துறைகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் 98 பேருக்கு தொழில்துறை சார்ந்த உபகரணங்களையும் கைத்தொழில் அபிவிருத்தி சபை சார்ந்த தொழில்துறைகளை மேம்படுத்தும் நோக்கில் 33 பேருக்கு பயிற்சிகளும் உபகரணங்களும் வழங்கப்பட்டது.